அதான் சங்கிக்கிறதுலாம் கோபம், சங்கிக்கிறதுக்கெல்லாம் கோபம். இப்ப என்ன சொல்றாங்க, ஆராசா மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்துக்களை புண்படுத்தி விட்டார். ஒன்றும் மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, மன்னிப்பு கேட்பது என்பது மனித மாண்பு. நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்ன அவனை விட முட்டால் அவனோட வரட்டுத்தனமான அயோக்கியம் எவனும் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும். தி இஸ்யூஸ் அத ராஜா டிட் எ மிஸ்டேக். நான் மன்னிப்பு கேட்க தயார், என்ன மன்னிப்புன்னு சொல்ற லூசு. என்ன சொன்ன நான், ரொம்ப நல்ல ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இந்த திருப்பதி நாராயணன் ஒரு ஆள் மதிக்கிறேன், he has put forth a very legitimate argument, ஒரு நல்ல ஆர்குமெண்ட் வச்சார். இந்து மதத்துல சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா இப்ப அந்த இந்து மதம் இல்ல, அம்பேத்கர் இந்து சட்டம் கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு ராஜா சொல்றது பொருந்தாது வேணும்னு சொல்றாரு, அது இந்துக்களை இழிவுபடுத்துது. seems to be legitimate, பார்க்கறது சரியா இருக்கு இல்லன்னு சொல்லல. யார் செஞ்சாலும் நான் சொல்ற, நான் 2G-யே பார்த்தவன். இந்த பிள்ளைங்களை எல்லாம் என்ட வச்சு கூடாது, நீ சொல்றது கரெக்ட். அப்ப இருந்த இந்து மதம் இப்ப இல்லைன்னு சொல்ற. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் நான் பெரியார் தெருவில் பேசினேன், ஏன் பெரியார் தெருவில் இந்து மதத்தில் இப்படி இருக்கு நான் ஏன் சொன்னேன், ஏன் சொன்னேங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க. அதில் வருது சாதாரணத்தை பற்றி வருது. முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்துக்களுக்கு ராஜா எதிரியா, இந்துக்களுக்கு கருணாநிதி எதிரியா, கண்ணப்ப எதிரியா, வேலு எதிரியா, நன்மார எதிரியா, இல்லை நீங்கள் தான் எதிரியா? யார் இந்துக்கள் தான் யார் எதிரில்ல, யாருக்கு எதிரின்னு வரேன் நான். நான் கேட்கிறேன், 1951 பிற்படுத்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் பெரியார். இடஒதுக்கீடு இருந்துச்சு, அது வேண்டாம்னு ரெண்டு பிராமணர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போனாங்க. உச்ச நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னாங்க. யார் பிற்படுத்தப்பட்ட மக்கள், கவுண்டரு, தேவரு, நாடாரு, யாதவரு, பன்னியாரு, செட்டியாரு, நாயுடு, இவங்க தானே. இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு, திராவிட கேட்கும். இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு, பெரியார் அண்ணா. 60% இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை நீ இந்துக்கள் என்று வைத்திருக்கிறார். அந்த இந்துக்களுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவர்களுக்கு உரிமைக்கு போராடி பெற்றுத்தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகமும். நாங்கள் இந்துக்கு எதிரில் இல்லை, விட்டுரு. அதுக்கு பிறகு மண்டல் கமிஷன், மத்திய அரசாங்கத்தங்கள் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. இதுல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பறையர் பல்லர் அறிஞர் வரவே இல்லை. அவர்களுக்கு 1946 அம்பேத்கர் வெள்ளக்காரண்டி வாங்கிட்டார். தயவு பண்ணி மனசை வச்சுங்க, அது தனி. இப்ப நான் பேசுறதெல்லாம் இந்து மதத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஜாதிக்கும் சொல்றேன். கொங்கு வேளாள தொண்டர், முக்குளத்தோர், நாடார், வன்னியர், நாக்கியமார், செட்டியார், யாதவர், குயவர், எல்லா ஜாதிக்கும் சொல்றேன், ஆதிராவிட நீங்களாக. இவர்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கேட்டோம்ல, இவங்க எல்லாம் இந்து தானே, நீங்க எல்லாம் இந்து தானே, இந்த இந்துக்களுக்கு தானே இடஒதுக்கீடு கேட்டோம். இதை எதிர்த்தவர்கள் யார், எதிர்த்தது பிராமணர்களும் ரஜபுத்திரர்களும் மேல் ஜாதி, அவர்களும் இந்துக்கள் தான். என்ன சொன்னாங்கன்னா, ஆல் இண்டியா எக்ஸ்போட மெடிக்கல் சயின்ஸ்ல 5வது ஆண்டு டாக்டர் படிக்கிற மாணவர்கள் கையில விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு, நீங்க எல்லாம் படிக்க வந்துட்டீங்க, இனிமேல் நாங்கெல்லாம் இதுக்குதான் போகணும், ஊரில் போனாலும் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்றத்தில் தப்புன்னு வாதாடினது யார், பல்கி வாழா. அப்போ இந்துக்களாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது, உரிமை வேண்டாம் என்று சொன்ன இந்து யார், இவனு இந்து அவனு இந்து. நான் இந்த தேசத்திற்கு சொல்ல விரும்புகிறேன், திராவிட மாடலுக்கு இருக்கிற சாதாரண பிரஜை சொல்கிறேன், பெரியாரை படித்தவன் என்பதாக சொல்கிறேன், அண்ணாவை அரசியலாக அறிந்தவன் என்பதாக சொல்கிறேன், கலைஞரோடு பயணித்தவன் என்பதாக சொல்கிறேன், இன்றைக்கு என்னுடைய தலைவன் திராவிட மாடலுக்கு தலைவராக இருக்கிற ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனாக சொல்கிறேன், இந்துவிலே 2 வகை, இந்துவிலே 2 வகை. நான் சொல்லல, ஹிஸ் எக்ஸலன்சி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு சேஸ், வந்திருக்கிற பத்திரிகையாளர் சொல்கிறேன், அரசியல் சட்டம் வந்துருச்சு இல்ல, இந்துக்களுக்கு நாங்கள் எதிரேன்னு சொல்லிட்டல்ல. ஆனால் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சாரி கவர்னராக இருக்கிறது பேர் என்ன, எம் என் ரவியா, ஆர் என் ரவி,
His Excellency R. N. Ravi. He took oath on the Constitution. I, R. N. Ravi, do hereby solemnly affirm to uphold the Constitution of India. அதான ரவியாகிய நான் இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்த மாநிலத்துடைய கவர்னராக இருந்து அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன். முன்னால் தலை வணங்குகிறேன். இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் வந்துருச்சு இல்ல, அரசியல் சட்டத்தை நீ கேட்டுட்டல, நான் அரசியல் காப்பாற்றுவேன். சமாதானம் எங்க போச்சு? இப்பவா திருப்பதி நாராயணனுக்கு அரசியல் சட்டம் வந்ததற்கு பிறகு மனுஷ பிரதி இல்லை, சனாதனம் இல்லை, சொன்னல்ல. இது திருப்பதி நாராயணன், தெரிஞ்ச தமிழ் அமெரிக்க நாராயணன். அப்போ சனாதனம் தர்மம் பேசுகிற இந்து வேற, அரசியல் சட்டம் சொல்ற இந்து வேற.